வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம். லூக்கா 23:43. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கள்ளன் பக்கத்தில் இருக்கிறான். உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனுக்கு அங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, தேவன். ஆமென். என்ன வாக்கு கொடுக்கிறார்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, டுடே, இன்றைக்கு நீ இருப்ப. என்ன ஒரு ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு வாக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வாக்கை நிறைவேற்றுகிறவர். இந்த சிலுவையை உள்ளத்திலே சுமக்கிற நாம், இந்த சிலுவையை இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிற நாம், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, லெந்து நாட்கள் அப்படின்னா துளிர் விடுகிற நாட்கள், நமக்குள்ள விசுவாசம், அக்கறை, அன்பு, இதெல்லாம் துளிர் விடணும். அதே போல இந்த சிலுவையை பார்க்கும்போது இந்த நாட்களில் நமக்குள்ள துளிர் விட வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அல்லேலூயா. இயேசுவை பாருங்களேன், அவர் எத்தனையோ வாக்கு கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 10:15 எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 10:15, நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக. அல்லேலூயா. ஆடுகளுக்காக கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் சொன்னபடியே கொடுத்தார். அவர் வாக்கை கொடுத்து மறந்து போகிறவர் அல்ல, வாக்கை நிறைவேற்றுகிறவர். அதே யோவான சுவிசேஷம் 14:2-18 இந்த ரெண்டு வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கடைசியாக சொல்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. அல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை உனக்காக நான் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ வாக்குறுதியை நிறைவேற்றின ஆண்டவர் கட்டாயம் இந்த வாக்குறுதியை நமக்காக நிறைவேற்ற அவர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக. ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இங்க கொடுக்கிற ஒரு வாக்குறுதியை பாருங்க. சீஷர்களுக்கு பார்த்து சொல்றாரு, அவரை நம்பின ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களா அனாதியா விடமாட்டேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுல உண்மை உள்ளவர். மனுஷன் நிறைய நேரங்களில் வாக்கு கொடுத்துட்டு மாறிடுவான். வேதத்தில் அதே இயேசுவோடு நெருங்கி பழகின ஒருத்தன் இருந்தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு இல்லை? அவனும் ஒரு வாக்கு கொடுத்தான். நீங்கள் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 13 யோவான் 13:37 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுரு ஆண்டவர் இடத்துல ஒரு வாக்கு கொடுத்தான். என்ன வாக்கு தெரியுமா? உமக்காக என் ஜீவனையும். இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுப்பேன்னு. அவர் வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆனால் பேதுரு எப்படி நிறைவேற்றினா நமக்கு தெரியும் இல்லை? உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் இயேசுவை பிடித்த உடனே அவன் ஓடியே போயிட்டான். சிலுவையை தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஜீவனை குறித்து ஒரு பயம் வந்துச்சு. வாக்கு கொடுத்தான் தான், ஆனால் அவனால் நிறைவேற்ற முடியல. ஆனால் அதே பேதுருக்கு இயேசு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். மத்தேயு 16:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16:18 இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல்கள் அதை. அது வரைக்கும் அவனுக்கு பேர் சீமோன். ஆனால் அன்றைக்கு தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் வச்சார், பெட்ரா, பாறை அப்படின்னு வச்சார். பெட்ரா அப்படின்னா, இந்த தாவீது வந்து கோலியாத்தை சாகடிச்சான் பார்த்தீங்களா, அதுக்கு அவன் பயன்படுத்தின கல்லுக்கு பேர், யூதர்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்த கல்லை தான் பெட்ரா அப்படின்னு அழைச்சாங்களாம், பாறைன்னு அழைச்சாங்களாம். அல்லேலூயா. அந்த அர்த்தத்தோட கத்த சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை வீழ்த்த, சபையை எழுப்புவதற்கு நான் உன்னை தான் பயன்படுத்த போகிறேன், ஓ மேலே தான் என் சபையை கட்டுவேன், நீ ஒரு பெட்ராவாக மாறப்போகிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். கவனிங்க, பேதுரு கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இல்லை, அவன் ஆண்டவரோட்டு தூரமாக போயிட்டான். ஆனால் கர்த்தர் அதுக்காக வாக்கு மாறலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பேதுரு மறுதளிச்சு போனாலும் நமக்கு தெரியும், ஆண்டவர் அவனை பின்னால தேடி போய் மீண்டும் என்னை நேசிக்கிறாயன்னு கேட்டு சேர்த்து கொண்டார். நமக்கு தெரியும்,
கத்தர் வாக்கு மாறாதவர், அவன் மேலதான் சபையை கட்டினார். அல்லேலூயா. அவன் மூலமாகத்தான் சபை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எழுப்பப்பட்டது. ஒருவேளை நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், நாம் வாக்கிலே மாறுகிறவர்களா இருந்தாலும், ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். ஆமே. அதே போல பரிசுத்தாவியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார், அதே போல கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நான் இன்னொரு காரியம் சொல்றேன். சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், நான் திரும்பவும் வருவேன். அல்லேலூயா. இந்த வாக்கை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினது நம்முடைய நினைவுக்கு வரட்டும். கள்ளனுக்கு வாக்கு கொடுத்தார், சீஷனுக்கு வாக்கு கொடுத்தார், அவனை நம்பினவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருந்தார். மறுதளிக்கிறவனுக்கு கூட அவர் வாக்கு கொடுத்தார், ஆனாலும் அவனுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுத்துப்போம். சிலுவையை பார்க்கிற நாம, ஆண்டவரே நானும் உண்மை போல மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, ஏன் ஆண்டவர்கிட்ட கூட சில வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்க போகிறோம். எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஊர் ராபால ரதா நாமா ஷபா ராபால ரதா நாமா. எல்லாருக்கும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே. என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமே நாமே நாமே நாமே. எல்லா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. சொல்லுவோமா? வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீன். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. உரபலரதனமரபலரதனமா. சிலுவையிலேயும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினவரே, வாக்கை நிறைவேற்றும்படியா எங்களுக்காய் பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, நீ சொன்ன வாக்கின்படியே மீண்டும் வரப்போகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல எங்களையும் மாற்றுங்கப்பா. நாங்களும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே உமக்கு பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றணும். மனுஷரோடு நாங்கள் பேசின வாக்குகளை நிறைவேற்றணும். எங்களுக்கும் கிருபை தாங்க.